Hello friends, IVF பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் வந்துட்டு பாசிட்டிவா இருக்கும். ஆனா ஸ்கேன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராக் இருக்காது. அதைதான் வந்து கெமிக்கல் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கெமிக்கல் பிரெக்னன்சி ஐவிஎஃப்க்கு அப்புறம் ரொம்ப காமன். எதனால இந்த கெமிக்கல் பிரெக்னன்சி வருது, அதற்கான மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம், அல்லது எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பியும் உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணலாம். ஐவிஎஃப் அப்படின்றது வந்து ஒரு எஃபெக்டிவான மெத்தட் இன் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் ட்ரீட்மெண்ட். இது நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட். இந்த மெத்தடில் உங்களோட ஓவரிஸ்லேருந்து முட்டையை வளர வச்சு அந்த முட்டைகளை வெளியே எடுத்து ஸ்பெர்ம்ஸோட அது ஒன்றா சேர்த்து கருவை மாற்றி அந்த கருவை வந்துட்டு கர்ப்பப்பைக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதில் மெயினாக வந்துட்டு ஐவிஎஃப்ல கெமிக்கல் ப்ரெக்னன்சி ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் வந்துட்டு குரோமோசோமில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்தால் தான் இந்த மாதிரி கெமிக்கல் ப்ரெக்னன்சி நடக்கும். இது 100 பேரில் ஒரு 10 பேருக்கு இந்த கெமிக்கல் ப்ரெக்னன்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கெமிக்கல் பிரெக்னன்சி அப்படின்றதும் ஒரு இயர்லி மிஸ்கேரேஜ் தான். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க, அந்த பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் மூலமாக பாசிட்டிவ் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். பட் ஸ்கேன் பண்ணும்போது வந்துட்டு அது இல்லாமல் மறைஞ்சிட்டது தான் வந்துட்டு கெமிக்கல் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் நடக்குது அப்படின்னா, ஒன்ஸ் கரு உருவானதுக்கு அப்புறம் வந்துட்டு அது கரெக்டாக போய் உட்கார இடத்துல, இம்ப்ளான்ட் பண்ணுற இடத்துல வந்துட்டு கரெக்டாக அந்த அட்மாஸ்பியர் இல்லாததான் காரணமாக இருக்கும். ஒன்று எம்ப்ரியோவில் வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்கலாம், ஏதாவது குரோமோசோமல் டிஃபெக்டாக இருக்கலாம், அதனால் அதுக்கு மேலே வளர முடியாமல் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி யூட்ரஸில் போய் உட்கார இடத்துல வந்துட்டு கரெக்டான ரிசப்டிவிட்டி, அதாவது கர்ப்பப்பை தாங்கக்கூடிய தன்மை இல்லைனாலும் இந்த மாதிரி நடக்கும். அடுத்தது வந்து ஹவு வி கேன் டயக்னோஸ் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட் டெஸ்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கும். பிளட் டெஸ்ட் செக் வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் 2 வீக்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கரு வந்துட்டு இல்லை அப்படின்னா வந்துட்டு அதை தான் நம்ம கெமிக்கல் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதற்கான காசஸ் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்நார்மல் இந்த எம்ப்ரியோஸாவாக இருக்கலாம், இல்லாட்டி யூட்ரைனோட ரிசப்டிவிட்டி சரியில்லாமல் இருக்கலாம். மெயினாக வந்துட்டு எம்ப்ரியோஸில் குரோமோசோம்ஸ் வந்து கரெக்டான நம்பர்ஸில் இருக்கணும். டூ மெனி நம்பர்ஸாக இருந்தாலும் இல்லாட்டி ரொம்ப நம்பர்ஸ் கம்மியாக இருந்தாலும் அது வந்து ஆரோக்கியமான ஒரு கருவாக மாறாது. அப்படி கரு வந்து நல்லா ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா அது போய் அந்த கரெக்டான பொசிஷனில் உட்கார்ந்து அதால் வளர முடியாது. ஸோ இதுதான் மெயின் ரீசன் ஃபார் கெமிக்கல் ப்ரெக்னன்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் டிஸ்ஃபங்க்ஷன். நான் சொன்ன அந்த யூட்ரஸில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாட்டாமிக்கல் டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கலாம், லைக் யூட்ரஸில் செப்டம் இருக்கலாம், யூனிகார்டோவேட் யூட்ரஸ், அதாவது யூட்ரஸே பாதி மட்டும் இருக்கலாம், இல்லாட்டி யூட்ரஸ் வந்து ரெண்டாக பிளவுபட்டிருக்கலாம், செப்டம் இல்லாட்டி டயடல்ஃபஸ் அந்த மாதிரி சொல்லக்கூடிய யூட்ரஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி ஆகும். இல்லாட்டி யூட்ரஸில் அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம். ஹார்மோன்ஸான ஈஸ்ட்ரோஜன் அந்த ப்ரொஜெஸ்டான் தான் அந்த திக்கனிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்தாலும் இந்த மாதிரி கெமிக்கல் ப்ரெக்னன்சி வரலாம். அடுத்த ஃபேக்டர்ஸ் வந்து பயோகெமிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூட்ரஸில் வந்துட்டு இந்த ரிசப்டிவிட்டியை தவிர நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது நம்மளோட கரு வந்து தாங்கிறதுக்கு. ஸோ அந்த ஃபேக்டர்ஸில் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் இந்த கெமிக்கல் ப்ரெக்னன்சி வரலாம். அடுத்தது எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ஐவிஎஃப் பண்ணதுக்கப்புறம் ட்ரிபிள் லைனாக நல்லா 8 to 12 mm திக்னஸில் இருந்தது அப்படின்னா நமக்கு சக்ஸஸ் இன்னும் நல்லாயிருக்கும். எண்டோமெட்ரியம் ரொம்ப திக்காகவோ ரொம்ப தின்னாவோ இருந்தாலும் நம்மளுக்கு சக்ஸஸ் இருக்காது. அண்ட் எண்டோமெட்ரியமில் உள்ள ஹார்மோனல் லெவல்ஸ், நான் சொன்ன இந்த பயோகெமிக்கல் மாலிகுலர் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு கருவை பிடிச்சி அதால் வளர முடியும். அதர் காசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்நார்மல் நியூட்ரியன்ஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன், ஏதாவது கர்ப்பப்பைக்குள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டு மெட்டர்னல் ஏஜில் வந்துட்டு ஐவிஎஃப் பண்ணுறாங்க அப்படின்னாலும் இது ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அடுத்தது பிஎம்ஐ, உங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து நார்மலாக இருக்கணும். ஓவர் வெயிட்டாகவோ இல்லை ஒபீஸாக இருக்கீங்க அப்படின்னா ஹார்மோனல் ஆல்ட்ரேஷன் இருக்கும் உங்கள் உடம்புல. ஸோ கரு வந்து தாங்குற தன்மை இன்னுமே கம்மியாகும். இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக சிம்டம்ஸ் எதுவும் தெரியாது. கரெக்டாக அந்த டேட் வந்தால் நாளில் வந்துட்டு நம்ம ஸ்கேன் பார்க்கும்போது தான் அதை பற்றி தெரிய வரும். இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து மைல்டு ஸ்பாட்டிங்கோ இல்லை ப்ளீடிங்கோ இருக்கலாம். அட் தி எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் தி ஸ்கேன்.
இதற்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது குரோமோசோமல் அப்னார்மாலிட்டி இருக்குது அப்படின்னா, ஸோ ஜெனட்டிக் கவுன்சிலிங் மூலமாக அதை கரெக்ட் பண்ணணும். யூட்ரைன் அப்னார்மாலிட்டிஸ் ஏதாவது இருக்குன்னா, நான் சொன்ன செப்டம்ஸ் இல்லை பாலிப்ஸ் இல்லை ஃபைப்ராய்டு இருக்குன்னா, சர்ஜரி மூலமாக அதை கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். அல்லது உங்களுக்கு ஏதாவது இம்யூனாலஜிக்கல் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். அண்டு கரு வந்து ஆரோக்கியமாக உருவாகிறதுக்கும் நல்லா இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கும் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது கரெக்டான டைமில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்ம கெமிக்கல் ப்ரெக்னென்சி வந்துட்டு கம்மி பண்ண முடியும். கவலைப்படாதீங்க, ஒரு ப்ரெக்னென்சி கெமிக்கல் ப்ரெக்னென்சி ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக அடுத்தடுத்து இதே மாதிரி ஆகணுன்ற அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த எம்பரியோஸையும் யூட்ரஸையும் வந்துட்டு கரெக்டாக பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலே அடுத்த ப்ரெக்னென்சி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் IVF சைக்கிள். தேங்க்யூ.